ஐயா வணக்கம் ஐயா. நான் துறைமுக தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். மகளிர் சுய உதவிக்குழுவில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்குது, அதை பற்றி சொல்ல வந்திருக்கேன். நேஷ்னலைஸ் பேங்க்குக்காக போனோம்னா அங்கே நிறைய ஸ்டாஃப்ஸு மேனேஜர் எல்லாமே ஒரு ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் மட்டும்தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எங்களுடைய நம்ம பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுகிற ஹிந்தியும் நமக்கு புரிய மாட்டேங்குது. இதனால் நிறைய மொழி பிரச்சனைகள் வருது. எங்களால் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாலும் அவங்களுக்கு அது புரியல, ஹிந்திலேயோ இல்லை ஆங்கிலத்திலேயோ தான் கொடுக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புரியாமல் இருக்குது. எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது எங்களால் திருப்பி அவங்க பேசுகிற மொழியில் பேச முடியல. நீங்கள் அதை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுக்கணும். அடுத்து அதே நேஷ்னல் சேவிங்ஸ் பேங்க்கில் தான் எங்களுடைய சேமிப்பு கணக்கு எல்லாமே இருக்குது. அந்த பேங்க்கில் போயிட்டு கடன் உதவின்னு கேட்டால் உங்களுடைய வேலைகளை நிர்வாக பார்த்துக்கிறதுக்கு எங்ககிட்ட சரியான நிர்வாகிகள் இல்லை, வெளியே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் மைக்ரோவேவ் ஃபினான்ஸ் தேடி போக வேண்டியதாக இருக்குது. அங்கே வர வட்டி விகிதமும் அதிகமாக இருக்குது, 2000 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதனால எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் சமாளிக்க முடியல. அது எல்லாமே நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும். அடுத்து அரசு சார்ந்த திட்டங்கள் எதுவும் எல்லாமே வந்து மகளிர் சுய உதவிக்குழுலாம் என்யூஎல் மூலமாக தான் சார்ந்தே இருக்குது. அது மூலமாக போகும்பொழுது அங்கே கிடைக்கிற எல்லாமே வந்து சிஇஓ அவங்க மூலமாக போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டால் எல்லாமே கமிஷனு கமிஷன் 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 எது போனாலும் அதுலேயே தான் போகுது. அதனால் எங்களால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கரெக்ஷனாக சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் எங்களுக்காக சரி பண்ணி கொடுக்கணும். சரி, தேங்க்யூ, நன்றி. என்யூஎல்எம் திட்டத்தின் கீழே கடனுதவி பெற எல்லா தகுதியும் இருந்தும் அரசு வங்கிகள் கடன் தரல அப்படின்னு சகோதரி உஷா அவர்கள் புகார் சொல்லியிருக்கிறீங்க. இதனால் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனங்கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க. திமுக ஆட்சியில் இது போன்ற நிலை நிச்சயம் ஏற்படாது. என்யூஎல்எம் திட்டம் எல்லாம் கூட தேவையில்லை. சுய உதவி குழுக்கள் மூலமாகவே நீங்கள் சுலபமாக கடன் பெறக்கூடிய நிலையை நிச்சயமாக நாங்கள் ஏற்படுத்துவோம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்கள் தன்னம்பிக்கையோடு வாழணுங்கிறதுக்காக தான் இந்த சுய உதவி குழுவை தலைவர் கலைஞர் அவர்கள் 89ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல தொடங்கி வச்சார். அதுக்கு பிறகு அது பறந்து பரவலாக விரிஞ்சு ஒரு கம்பீரமாக வந்துச்சு. நான் துணை முதலமைச்சராக இருந்தப்போ, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ அந்த பொறுப்பை எங்கிட்ட தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் சுழல் நிதி, வங்கிக் கடன், மானியத்தொகை இதெல்லாம் போய் நானே இப்போ நேரடியாக கொடுத்தேன். அது எப்படி கொடுத்தேன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 4 முறை 5 முறை போவேன். அரசு நிகழ்ச்சிக்காக போவேன், அடிக்கல் நாட்டு விழா, திறப்பு விழா, ஆய்வு நடத்துவதற்கு இப்படி பல நிகழ்ச்சிகளுக்கு போவேன். அப்படி போகிறப்போ இந்த சுய உதவிக்குழு நிகழ்ச்சியை நான் எல்லா இடத்துலையும் நடத்த சொல்லுவேன், அவங்களையும் வர சொல்லுவேன். இப்போ இப்படி உட்காந்துருக்கீங்க, அது மாதிரி ஒரு 5000 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. யார் ஒன்லி லேடிஸ் தான், மகளிர் தான், மகளிர் சுய உதவிக்குழு சார்ந்தவங்க சகோதரிகள் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய கடன், சுடல் நிதி, வங்கிக் கடன் இதெல்லாம் வரிசையாக அவங்கள மேடைக்கு வர வச்சு ஒருத்தருக்காக கொடுப்பேன். அரசு நிகழ்ச்சின்னா அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிகாரிகள் இருந்தாலும் சரி, ஒரு 50 பேருக்கு கொடுக்கணும்னா 50 பேருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க, வேறு நிகழ்ச்சி இருக்குன்னு போயிடுவாங்க. மிச்சம் மீதி இருக்கவங்கலாம் அதை அல்லல் போடுவாங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு. நான் என்ன பண்ணேன்னா எல்லாருக்கும் நானே கொடுப்பேன். 5000 பேரா, 5000 பேருக்கும் இருந்து நானே மொத்தமாக இருந்து கொடுத்துட்டு போவேன். எல்லா நிகழ்ச்சியிலும் அப்படி தான் பண்ணேன். 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம்லாம் கூட ஆயிருக்கு சில நேரத்தில். சில வயது முந்த தாய்மார்களெல்லாம் மேடைக்கு வந்து என்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா நாங்கள்லாம் உட்காந்துருக்குறோம், நீ மேடையில் நின்றுக்கிட்டே இவ்வளோ பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு காலெல்லாம் வலிக்காதா அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், அம்மா இதை கொடுக்குறப்போ உங்கள் முகத்தை பார்க்குறேன், முகத்தில் மலர்ச்சியை பார்க்குறேன், அதை பார்த்தோன்னே அந்த சிரிப்பை பார்த்தோன்னே கால் வலியெல்லாம் தானாக பறந்து போயிடுது அப்படின்னு சொன்னேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, என் பெருமைக்காக நான் சொல்லது தான். கலைஞர் எந்த நோக்கத்தில் இந்த திட்டத்தை தொடங்கினாரோ அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஆட்சியில் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தப்போ நான் அந்த பணியை செஞ்சேன்.
ஆனா இப்போ பேங்க்குக்கு போக முடியல. முந்தையெல்லாம் திமுக ஆட்சியில் பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களை உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து காஃபி கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன லோன் வேணும்னு கேட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது, விரட்டுறாங்க, உள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, மகளிர் சுயுதவி குழு மூலமாக ஏற்கனவே நான் அறிவிச்சிருக்கிறேன். மூணு நாளுக்கு முன்னாடி அறிவித்தேன். என்ன அறிவித்தேன்னா, மூணு நாள் அஞ்சாறு நாளுக்கு முன்னாடி அறிவித்தேன், கூட்டுறவு வங்கியில் மகளிர் சுயோதவி குழுவினர் வாங்கியிருக்கக்கூடிய கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு தள்ளுபடி செய்வேன் என்று அறிவித்தேன். நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நம்ம முதலமைச்சர் பழனிசாமி அறிவிச்சிருக்கிறார் தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். ஆனால் சார், நேற்று மாலையில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஆக அதை இன்னும் செயல்படுத்த முடியாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் செயல்படுத்த முடியாது. இந்த ஸ்டாலின் வந்து தான் அதை செயல்படுத்த போகிறான், இதுதான் உறுதி. இப்போ இதை வந்து நம்ம பத்து வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், பத்து வருஷமாக அதை கேட்கலை. இந்த ஆட்சி முதலமைச்சர் கேட்கலை. இந்த சாகர நேரத்தில் சங்கரா சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி முடிய போகுது. விளக்கு அணைகிற நேரத்தில் கொஞ்சம் பிரகாசமாக எரியும் பாருங்கள், எரிஞ்சு தானே அணையும். அது மாதிரி இப்போ அப்படி அறிவிப்பு அறிவிச்சுட்டு டக்குன்னு போக போகிறாங்க, இதான் நடக்க போகுது.